அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசுலோ வானிலை இருக்கே 16/11/2020 அதிகாலை 6 மணி வானிலை இருக்கையாக நான் இதை உங்களுக்கு பதிவு செய்து வருகிறேன். இதுவரைக்கும் நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கான காலை வானிலை இருக்கையை பார்க்கலாம். இன்று முதலில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதை பார்க்கலாம். இன்று கிழக்கு திசை காற்றின் ஈர்ப்பின் காரணமாக தமிழக கடற்கரையோர மாவட்டங்களாம் இருக்கக்கூடிய சென்னை முதல் திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட கடலோரம் முழுவதுமே இன்று பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், காவேரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் என தமிழ்நாட்டில் உள்ள அநேக பகுதிகளிலுமே மழை கொடுக்க இருக்கிறது. அதாவது நம் நேற்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த நிகழ்வு, அதாவது மாலத்தீவு வரைக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் அது தாழ்வு பகுதியாக மாறவில்லை. அந்த நிகழ்வானது இன்று மதியத்திற்கு பிறகு அது தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது தாழ்வு பகுதியாக மாறி அது மாலத்தீவை இன்னும் நெருங்கி வரும்போது தான் தென் தமிழகத்திற்கு இன்னும் மிகச்சிறப்பான மழையானது கொடுக்கும். நேற்று வரை தென் தமிழகத்திற்கு ஒரு மழை கொடுக்காமலேயே ஒரு மந்தமாக இருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருச்செந்தூர், காயல்பட்டினம், வீரபாண்டியப்பட்டினம், திருச்செந்தூர் மற்றும் கீழே உள்ள கன்னியாகுமரி, உடன்குடி, திசையான்மலை, அதன் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் இன்னும் பல இடங்களில் தென் தமிழகத்தில் மழையானது கொடுத்தது. அதேபோல் திருநெல்வேலியில் கூட உள்பகுதியில் மழையானது பரவலாக பதிவாயிருக்க வேண்டும். திருநெல்வேலி மற்றும் தென்காசி, ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்தில் விடிய விடிய நல்ல மழை வெளுத்து வாங்கியது. அதேபோல் நேற்று நம்ம அறிவித்தபடியே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் கனமழை பெய்யும் என்று அறிவித்த நிலையில் தொடர் கனமழை நேற்றெல்லாம் பதிவாயிருக்க வேண்டும். எவ்வளோ நேரம் மழையானது, அதாவது மேகக்கூடமானது தொடர்ந்து சென்னையில் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருந்தது. அதை நாங்கள் தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே இருந்தோம். இந்த நிலையில் தற்போது சென்னையில் மழையானது நேற்று 12 மணி அளவில், இரவு 12 மணி முதல் தீவிரம் அடைந்திருக்க வேண்டும். நேற்று முதல் பெய்ய தொடங்கிய மழையானது இன்றைக்கு இன்று காலை வரை ஓயாமல் பெய்து கொண்டிருக்க வேண்டும் சில இடங்களில். அதேபோல் டெல்டா மாவட்ட கடற்கரையோரம் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள அணுகப்பகுதியிலுமே தற்போது மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அதேபோல் புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள டெல்டா மாவட்டங்களில் பரவலாக அங்கங்கே அங்கங்கே மழையானது பெய்து வருகிறது. அதேபோல் தென்கடலோர மாவட்டங்களிலும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதிகளில் மழையானது, நல்ல மழையானது பெய்து வருகிறது. அதேபோல் ராமநாதபுரம், விளாத்திக்குளம் கடலோரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை, இன்னும் பல இடங்களில் வந்து நல்ல மழையானது பரவலாக பதிவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே மிகச்சிறப்பான கனமழையானது இன்று காலை முதல் பதிவாகி கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்கு சொன்னால் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழையானது தீவிரமடையும். அதேபோல் டெல்டாவில் கடுமையான மேகக்கூட்டமானது உருவாகியிருக்கிறது. அதாவது இது வரைக்கும் டெல்டாவை நோக்கி படையெடுக்காத மேகமெல்லாம் இப்போ படையெடுக்க தொடங்கி இருக்கின்றன. தற்போது நாம் நேற்று இரவு முதல் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். அது மேகக்கூட்டங்களானது டெல்டா கடற்கரை இன்னும் உள்ளே வரவில்லை, டெல்டாவுக்கு உள்ளே வரவில்லை. டெல்டா மாவட்டங்கள் கடற்கரை பகுதிகளில் தொடர்ந்து பலத்த மேகமாக உருவாகி கொண்டு இருக்கிறது. இதுக்கு காற்றெல்லாம் காற்று சுழற்சி இருப்பதன் காரணமாக தான் இந்த காரணம், அதாவது கிழக்கு திசை காற்று பலமாக ஈர்ப்பின் காரணமாக. இதே நிகழ்வானது இன்று மதியத்திற்கு பிறகு நம்மளுக்கும் நிகழும், அதாவது தென் தமிழகத்துக்கும் இதே நிகழ்வானது நிகழும். அதனால் இனி வரக்கூடிய மணி நேரங்கள் தான் தென் தமிழகத்திற்கு மிக தீவிர கனமழையானது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதுமே நல்ல மழையானது இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மாலத்தீவு அருகே ஒரு தாழ்வு பகுதி அமைந்தால் அது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழை கொடுக்கும். ஆனால் தற்போது மாலத்தீவுக்கும் இது தெற்கே கொஞ்சம் ரொம்ப கீழே நீடிப்பதன் காரணமாக தான் அந்த நம்மளுக்கு வந்து பெய்ய வேண்டிய அந்த கிழக்கு காற்றை ஈர்த்து கொடுக்க வேண்டிய மழையானது தாமதம் அடைகிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மதியத்திற்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு செட்டிங் அமையும். அதேபோல் இப்போதே மழையானது பெய்து கொண்டிருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை, பரவலாக நல்ல மழையானது பல இடங்களில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த மழையானது தொடர்ந்து நீடிக்கும். அதாவது இன்று வந்து பெய்யக்கூடிய இடங்களில் 1 மணி நேரம், 2 மணி நேரம் நின்று பெய்யும், பரவலாக பெய்யும். மேகக்கூட்டமானது தொடர்ந்து பதிவாகிக்கிட்டு தான் இருக்கும். கடலோரத்தில் இன்று மிகச்சிறப்பான மழையானது இருக்கிறது. இன்று இரவு முதல் தென் தமிழகத்தில் விட்டு 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 கனமழையானது பதிவாகக்கூடும், ஓயாமல் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்லாம் இல்லாமல் நம்மளுக்கு கனமழை தான். இன்றைக்கி வந்து 4 மணிக்கு நான் ஒரு வானிலை இருக்க தினமும் போடுவேன், அன்றைக்கி போட முடியல. ஏன்னா சின்ன தொழில்நுட்பம், அதாவது தொழில்நுட்ப கோளாறானது நம்ம யூடியூப் சேனலில் ஏற்பட்டது. அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்வதற்கு காலை 6 மணி வரை டைம் எடுத்தது. இந்த நிலையில் இப்போது தான் ஆடியோ பதிவு செய்து உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நேற்று இன்னொரு விஷயமும் அனைத்து நண்பர்களுக்கு சொல்லியே ஆகணும். என்னென்னா கிட்டத்தட்ட கடந்த 3 மாதங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 3 மாதங்கள் அல்லது 4 மாதங்கள் ஆகியிருக்கும். கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே தாண்டி நேற்று ஒரே நல்ல சாதனை படைத்துள்ளது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நம்ம வந்து 3வது இடத்துல இருந்தோம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வானிலை அறிக்கை சொல்கிறதெல்லாம் நம்ம 3வது இடத்துல இருந்தோம். இந்த நிலையில் வியூவர்ஸ் கணக்கு படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி 2வது இடத்துல இருக்கிறோம் யூடியூப்பில்.
வானிலை அறிக்கை சொல்வதில் இரண்டாவது இடத்துல இருக்கிறோம். தனியார் வானிலை ஆய்வு அறிக்கை சொல்வதில் இரண்டாவது இடத்துல இருக்கிறோம். இதெல்லாம் வாங்கி கொடுத்த பெருமைகள் உங்களிடமே சேரும். அதனால் இது உங்களுக்கான வானிலை அறிக்கை. அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனிமேல் தான் தொடர்ந்து மழை இருக்கிறது, இனிமேல் தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கின்றன. மிக முக்கியமான வானிலை அறிக்கை கடைசியில் நான் சொல்கிறேன். அந்த 22ஆம் தேதி வரக்கூடியது, 23ஆம் தேதி வரக்கூடிய தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலங்கள், புயல்களை பற்றி நான் அடுக்கடுக்காக உங்களுக்கு விவரிக்க இருக்கிறேன். அதனால் முழுவதும் கேளுங்க. தற்போதைக்கு இன்று வந்து அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தில் மிக அதிகமான மழை என்பது அடுத்த 2 நாட்களுக்கு சூப்பரான மழை இருக்கும். ஏரிக்குளங்களை நிரப்பக்கூடிய மழை என்பது இன்று மதியத்திற்கு பிறகு பதிவாகக்கூடும். கண்டிப்பாக பல இடங்களில் சென்னையிலலாம் செம்பரம்பாக்கம் கிட்டத்தட்ட 70% அணை நிரம்பியுள்ளது. செம்பரம்பாக்கம் 70% அணை நிரம்பியுள்ளது. கிட்டத்தட்ட 100%ல் 70% நிரம்பியுள்ளதாக நம்மளுக்கு வந்து தகவல் கிடைத்துள்ளது. ஆனாலும் இன்னும் 30% கண்டிப்பாக நிரம்பிவிடும் செம்பரம்பாக்கம். இதை விட 2015ல் போன வட்ட நிரம்பல, அதுக்கு முந்தைய கடந்த 4 வருடங்களாக 5 வருடங்களாக நிரம்பாத செம்பரம்பாக்கம் 2015ல் நிரம்பிய பிறகு இந்த வருடம் முதல் முறையாக செம்பரம்பாக்கம் சென்னையில் உள்ள செம்பரம்பாக்கம் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றும் அளவிற்கு மழையானது இருக்கும். இனி வரக்கூடிய நேரங்களில், இனி வரக்கூடிய மணி நேரங்களில் அப்படிப்பட்ட மழையானது இருக்கிறது. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. செம்பரம்பாக்கம் அணை, பூண்டி இந்த அணைகளை தொடர்ந்து கண்காணிக்கும்படி வருவாய்த்துறைக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பல ஏரிகள் உள்ளன, அதையும் தொடர்ந்து கண்காணிங்கள். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பல ஏரிகள் உள்ளன, அதையும் தொடர்ந்து கண்காணிங்கள். அதேபோல் இன்று டெல்டா மாவட்டத்தில் மிக கனமழை, அதாவது வட தமிழகத்தை விட இன்று டெல்டா மாவட்டத்துக்கு மிக கனமழை இருப்பதன் காரணமாக டெல்டாவில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களையும் கொஞ்சம் பார்த்து உசாரணை, அதாவது தயார்படுத்தி கொள்ளுங்கள் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதேபோல் வரக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு வந்து இப்போது வரை இன்றைக்கி வந்து தேதியானது 16ஆம் தேதி ஆகிறது. 17, 18, 19, 20ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் தொடர்ச்சியாக இருக்கும். ஏன்னா தென் தமிழகத்தை பொறுத்தவரை மாலத்தீவில் இருக்கக்கூடிய சிஸ்டமானது தொடர்ந்து அரபிக்கடலை போய் பலம், அதாவது பலவீனம் அடையாது, வலு அடைந்துக்கிட்டே இருக்கும். அங்கே ஒரு தாழ்வு மண்டலமும் அல்லது சிறு புயலாக அரபிக்கடல், இது வந்து நம்மளுக்கு வரக்கூடிய நிகழ்வுலாம் வங்கக்கடலேருந்து நம்மளுக்கு வரும். இது அரபிக்கடலிருந்து ஒரு புயலாக மாறி அது ஏமன் ஓமனை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக கிழக்கு திசை காற்றின் காரணமாக பலமாக ஈர்ப்பின் காரணமாக தென் தமிழக மாவட்டங்களாம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இடைவிடாது மழையானது இருக்கும். இன்று இரவு முதல் கண்டிப்பாக தென் தமிழக மாவட்டங்களாம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் அடைமலை போல் மழையானது இருக்கும், இடைவிடாது மழையானது இருக்கும். அந்த மாதிரியான நிகழ்வு என்பது இன்று இரவு, நாளை இரவு, அதாவது 16, 17 தான் மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறோம். இந்த 2 நாட்களுமே தமிழகத்தில் மிகச்சிறப்பான மழை, கடந்த 5, 6, 7 நாட்களாக சொல்லி வருகிறோம். ஆனால் இன்ன வரைக்கும் சரியான மழை இல்லை என்று பல இடங்களிலிருந்து தகவல் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் அங்கேயும் மழை பெய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், கேட்டு பயன்பெறுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நம்மளுக்கு மகிழ்ச்சி பிறக்கும், நம்பிக்கை பிறக்கும். அதாவது இதுவரைக்கும் நம்பிக்கை பிறக்காத நண்பர்களுக்கெல்லாம் இப்போது நம்பிக்கை பிறந்துள்ளது. அதேபோல் எல்லாருக்குமே நம்பிக்கை பிறக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த புயல்கள், அடுத்தடுத்த நிகழ்வுகள், அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் எக்கச்சக்கம் உள்ளன. டிசம்பரில் இதுவரைக்கும் எத்தனை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு நம்ம 4 சிஸ்டம் உருவாகிருக்கோம், இதுக்கு அதிகமாகவே உருவாகலாம். அதாவது இப்போதைய ஆய்வு முடிவின்படி 23, 24, 25ஆம் தேதி வரக்கூடிய அந்த தாழ்வு மண்டலமாக வரக்கூடியது. தற்போது 2 மாடல்கள் நம்மளுக்கு வந்து, ஒரு மாடல் என்பது தென்னிலங்கை வழியாக குமரி கடலுக்கு செல்வதாக ஒரு மாடல் காட்டியுள்ளது. 2வது மாடலாக டெல்டாவின் மீது வேதாரணியம் இடையே ஒரு சிறு புயலாக கரையடக்கும் என தெரிகிறது 2வது வாய்ப்பு. இதில் இரண்டுமே சரிசமமாக எல்லாத்துக்குமே வலிமையடைந்த ஒரு இதுதான், இரண்டுமே சரியானது தான். அதனால் ரெண்டுமே குறைஞ்சது கிடையாது, 2 ஆய்வு முடிவுமே கரெக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். இதில் எதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து தென்னிலங்கை வழியாக ஒரு அமைப்பு, அதாவது ஒரு இவங்க வந்து ஒரு தனியார் வானிலை ஆய்வு மையம் வந்து தென்னிலங்கை வழியாக போகணும்னு சொல்கிறாங்க. அது வந்து குமரி கடல் வழியாக அது குமரி கன்னியாகுமரியை தாக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம், தூத்துக்குடி திருநெல்வேலி. இன்னொரு அதுவும் ரொம்ப டாப் 1 அவங்க வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இலங்கை, அதாவது நேற்று வரைக்கும் அவங்க இலங்கை கல்முனையில் கரை கிடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவங்க சொல்கிறாங்க இன்று வந்து வேதாரண்யத்தில் கரை கிடக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து என்ன கேட்டுறாங்கன்னா, வேதாரண்யம் கேட்டுறாங்க, இவன் வந்து கன்னியாகுமரின்னு கட்டுறான். இதில் எங்கு அடித்தாலும், இதில் எங்கு வந்தாலும், அந்த புயல் வந்தாலும் வட தமிழகத்திற்கு மழை வெள்ளுத்து வாங்கும். அதாவது இதில் மன்னார் வாயிலாக குமரி கடலுக்கு வந்தாலும்
வட தமிழகத்தில் மழையானது வெளுத்து வாங்கும். இதில் டெல்டாவை நோக்கி நகர்ந்தாலும் மேதாரணியத்தில் பலத்த காற்றானது இருக்கும். மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்துலையாவது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் அல்லது ஒரு புயலாக வந்தாலும் கூட 90 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். அதாவது நான் வரக்கூடிய நிகழ்வை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லாத ஒன்றை சொன்னால் தான் அது புரளி, பொய்யான தகவல். வாய்ப்பு உள்ளது எல்லார்ட்டையுமே கேளுங்க, யார்ட்டையுமே கேட்காமல் இருக்காதிங்க. வேதாரணியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மகத்த வானிலை அவர்கிட்ட போய் கேளுங்க. வாய்ப்பு உள்ளது, வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் வந்து சொல்லவே மாட்டோம். இது வரைக்கும் கடந்த 6 மாதங்களாக நம்ம வானிலை அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு வானிலை அறிக்கையில் புரளியாகவோ தப்பாகவோ இந்த இடத்துல இந்த மாதிரி பெய்யும், கொட்டப்போகுது, அடமலை வரப்போகுது, வெள்ளை வரப்போகுது அப்புடின்னு யாரையுமே தவறாக பீதியடைய சொன்னதே கிடையாது. நாங்கள் வந்து உண்மைத்தன்மையை தான் சொல்கிறோம். வேதாரணியத்துக்கு இப்போது 2வது மாடலை எப்படி காட்டுதுன்னா, கொஞ்சம் உஷார்படுத்தி வைத்துக்கொள்வது நல்லது. 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசினால் கொஞ்சம் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். கனமழை முதல் மிக கனமழை முதல் அதி தீவிர கனமழையானது டெல்டாவை நோக்கி அந்த பாம்பன் மற்றும் பாம்பன் முதல் அதாவது நாகம் பாம்பன் முதல் கடலூர் இடையே ஒரு சிறு புயலாக கரையடக்க வாய்ப்பு இருக்கிறது. இது உண்மைத்தன்மை தான். அல்லது அதாவது நீண்டகாலமாகவே இப்படி பயணிக்குமான எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வேதாரண்யம் ஒரு பகுதியாக பிரித்து இதில் கரைகடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது எந்த அளவிற்கு இனி வரக்கூடிய நாட்களில் வானிலை மாற்றம் நிகழப்போகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய ஆய்வு முடியின்படி இது தென்னிலங்கை அல்லது இலங்கையின் மீது கரை கடந்து தென் தமிழகத்தை நோக்கி நகர அதிகமான வாய்ப்பு. 2வது வாய்ப்பாக இலங்கையின் கல்முனையிலிருந்து கரை கடந்து வேதாரண்யம் முதல் அதாவது திருநெல்வேலி இடையே ஒரு தாழ்வு மண்டலமாக கரையடக வாய்ப்பு. 3வதாக டெல்டா மாவட்டம், இதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நிகழும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கின்றன. அதாவது சுமத்ராவில் தற்போது ஒரு தாழ்வு பகுதி, அடுத்து இது கரைகடக்கும் போது அடுத்து அங்கே ஒரு தாழ்வு பகுதி சுமத்ராவில் உருவாகி அது வலுப்பெற்று அது ஒரு புயலாக மாறி அதுக்கு அடுத்து ஒன்று வருகிறது. அடுத்ததாக அது வந்த பிறகு அடுத்த ஒன்று, அதே இது வர்றதுக்கும் அது வர்றதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்சம் இடைவெளி தான் இருக்கும். இது வந்து ஒரு நாளில், இது வந்து 2 நாளாக கரை கடந்த பின்னர் அடுத்து ஒரு 2 நாளாக அது வந்துடும். இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து காற்றழுத்த தாழ்வு போதி தொடர்ந்து உருவாகிட்டு இருக்கோம். அதனால் இந்த வருடத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் 4 சிஸ்டம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 சிஸ்டம் கண்டிப்பாக 4 சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. 5 சிஸ்டம் இருக்கலாம், 6 சிஸ்டம் இருக்கலாம், 7 சிஸ்டம் இருக்கலாம், 8 சிஸ்டம் இருக்கலாம், 9 கூட இருக்கலாம். எது எப்படி அமைந்தாலும் எம்ஜிஓவானது நம்ம பக்கம் இருக்கிறதுனால, எம்ஜிஓ நம்ம கடல் பக்கம் இருக்கிறதுனால, நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இனிமேல் சிஸ்டம் வந்து அதிகமாக உருவாகிக்கிட்டு தான் இருக்கும். மழையை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது என்ன சொல்வது, பெய்ய வேண்டிய காலகட்டத்தில் பெய்யாமல் கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு அறுவடை டயத்தில் வந்து கொட்டுவது எல்லாத்துக்குமே நஷ்டம் அடையும், எல்லாத்துக்குமே கவலை அளிக்கும். பெய்ய வேண்டிய டயத்தில் பெஞ்சால் தான் அது மழை. பெய்யாத டயத்தில் வந்து பருவமழையெல்லாம் பருவகாலம்லாம் முடிந்த பிறகு வந்து கொட்டக்கூடியது அது மழை இல்லை அப்படின்னு முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா பெய்ய வேண்டிய எல்லாம் பயிர்கள்லாம் முளைக்கும் போது தான், மழை பெஞ்சால் தான் அது பயிரெல்லாம் முளைச்சி நல்லா வரும். இப்போ பூரா பயிரெலாம் கருகிய பின்னர் புயல் வந்து மழை பெய்யுது, வெள்ளம் வந்து அது என்னத்துக்கு அப்படின்னு தான் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் எங்களால் முடிந்தவரை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், இயற்கை அமைப்பு இப்படி தான் அமைந்திருக்கிறது. கொஞ்சம் அறிக்கை கேட்டு முன்னக்கூட்டியே இந்த அக்டோபர் மாதம் இந்த மாதிரிலாம் கேட்டு நீங்கள் பயிரிட்டு இருந்தீங்கன்னா இனி யாரும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருக்காது. எத்தனையோ விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை காப்பாற்றியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எங்களுடைய இருக்கக்கூடிய 6000 விவசாயிகள்கிட்ட நாங்கள் சொல்வதை கேட்டு பயிர்களை, மக்காச்சோளம், கம்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பயிர்களை தண்ணீர் பாய்ச்சி உரமிட்டு இன்றைக்கு வரைக்கும் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொடுக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டத்திலேருந்து எக்கச்சக்கமான மக்கள், எக்கச்சக்கமான முக்கிய தலைவர்கள், முக்கிய பணியில் இருக்கக்கூடிய எவ்வளவோ நண்பர்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சார் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு உதவி செய்யணும்னா எப்படி, எங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்பதை புரிய, அதான் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அதனால தான் இன்ன வரைக்கும் நாங்கள் தென்தமிழகத்தை பிரித்து பேசவில்லை, டெல்டாவை பிரித்து பேசவில்லை, வட தமிழகத்தை பிரித்து பேசவில்லை, உள் தமிழகத்தை பிரித்து பேசவில்லை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தை பிரித்து பேசவில்லை, கர்நாடக இளைவர பகுதியை பிரித்து பேசவில்லை. எல்லாமே எங்களுடைய நண்பர்கள் தான். எங்கேயும் நாங்கள் ஒதுக்கலை. தமிழ்நாட்டு உள்ள இருக்கக்கூடிய அநேக பகுதிகளுக்குமே நாங்கள் வானிலை அறிக்கை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது நான் இதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வானிலை அறிக்கை பார்க்கலாம். அதாவது வானிலை அறிக்கையில் நம்ம சொன்னதில் எவ்வித மாற்றமில்ல. அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் வேதாரணியத்தை நோக்கி நகர ஒன்று, அதாவது இப்போ வரக்கூடியது அந்த 22வது வரக்கூடியது ஒரு புயலாகவே நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என எதிர்பார்க்கப்பட்டது. தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து பின்னர் சிறு புயலாக மாறுகிறது. இதனால் யாரும் டெல்டாவுக்கே ஒரு வேலை வந்தாலும் கூட யாரும் கவலைப்படுத்தவில்லை. ஏன்னா 90, நீங்களாம் வந்து கஜா புயல் வந்தப்போ 180 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்த காற்று தாங்கினீங்க. இது வெறும் 90 காற்று தான், 90% தான் இருக்கும். என்ன தான் எவ்வளவோ இருக்கும், 90 தான்.
90 அதிகமாகலாம் வீச வாய்ப்பில்லை, மினிமம் 80 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே சத்தியமாக இருக்க வாய்ப்பில்லை. அதுவும் வாய்ப்பு தான், உறுதி இல்லை. அது ஒரு தாழ்வு மண்டலமாக கூட டெல்டாவுக்கு வரலாம். இதெல்லாம் வாய்ப்பு தான், உறுதி இல்லை. அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சிஸ்டமானது கடலில் உருவாகவே இல்லை, உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த சிஸ்டம் உருவாகும். இந்த சிஸ்டம் இங்கே கரை கிடக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வானிலை அமைப்பை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே போல் வரக்கூடிய 2 நாட்களுமே தமிழகத்தில் மிகச்சிறப்பான மழையானது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்டா, வட தமிழகம், தென்கிழகம், முடிதலை, கடலோர மாவட்டங்களில் மிகச்சிறப்பான மழையானது இன்று பதிவாகும். நிச்சயமாக 100% உறுதி, தமிழ்நாடு முழுதுமே இன்று நல்ல மழை இருக்கிறது. கண்டிப்பாக பெய்யாத இடங்களில் இன்று வந்து பெய்யும், பெய்த இடங்களிலும் மீண்டும் மீண்டும் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 நாட்களுக்கு பிறகு 18-19 தேதி வரை இருக்கும். அதுக்கப்புறம் 20-21 தேதியிலேருந்து நியூஸில் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாகும், தாழ்வு மண்டலமாக வரும், இங்கே இடத்துல கரை கடக்க போகிறது என்று சென்னை வானிலை மையம் தொடர்ந்து அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து இனிமேல் புயல் காலம், இனிமேல் மழைக்காலம், கார்த்திகை மாதம் நல்ல புயல் காலமாக அமையும், நல்ல மழைக்காலமாக அமையும். ஐப்பசியில் மழை பெய்யலைனாலும் கார்த்திகையாவது நல்ல மழை பெய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையினால் எப்பயுமே சென்னை திருவள்ளூர் இந்த சென்னையை மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தேவை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர்துறைக்கு அறிவுறுத்துகிறோம். இன்னொரு வானிலை அறிக்கையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். முடிந்தவரை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மறக்காமல் கேட்க வைங்கள். முடிந்தவரை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு சின்ன விண்ணப்பம் என்னென்னா, நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் லைக் பண்ண சொல்வது எதற்காகனா, நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லா இருக்கா, நீங்கள் பார்க்குறீங்களா, அது நல்லா இருக்கா, வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, வானிலை அறிக்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் என்ன ஊக்கப்படுத்த முடியும். நீங்கள் ஊக்கப்படுத்தணும், இன்னும் சாரை சொல்லணும், முத்து செல்வம் சார் என்றைக்குமே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த லைக்கு மட்டும் லைக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட எல்லாருமே லைக் பண்ணுங்கள். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட முடியும், சரி பரவாயில்ல நல்லா இருக்கா ஆடியோ அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிடுவேன். நீங்கள் டிஸ்லைக் பண்ண விருப்பமர்கள் டிஸ்லைக்கும் பண்ணுங்கள். எனக்கு வந்து லைக் பண்ணணும் டிஸ்லைக் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதை தெரிவிங்க. அதேபோல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த ஆடியோ உங்களுக்கு புரிஞ்சதா, இந்த மணிக்கு மழை வரணும் இந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஃபுல்லாக கேளுங்கள். மீண்டும் ஒரு மதிய வானிலையில் இருக்கக்கூடிய இணைவோம். நன்றி, வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலையில் இருக்கேன்.